தற்போது ஒரு முக்கிய செய்தி. சென்னை தலைமைச் செயலகத்தில் தொழில் நிறுவனங்களுடன் முதலமைச்சர் மு க ஸ்டாலின் அவர்கள் ஆலோசனை நடத்தி வருகிறார். மேலும் இந்த ஆலோசனை குறித்தான கூடுதல் விவரம் நம்முடைய செய்தியாளர் நந்தினி தர கேட்கலாம். வணக்கம் நந்தினி, தற்போது இந்த தொழில் நிறுவனங்களுடனான ஆலோசனை கூட்டத்தில் மொத்தம் எத்தனை தொழில் நிறுவனம் சேர்ந்த அதிபர்கள் பங்கேற்றுள்ளனர்? இந்த ஆலோசனை கூட்டத்தில் என்னென்ன விஷயங்கள் பற்றி விவாதிக்கப்பட உள்ளது? மேலும் இந்த தொழில் நிறுவனங்களை சேர்ந்தவர்கள் என்ன கோரிக்கைகளை வைக்க உள்ளார்கள்? இது குறித்தான கூடுதல் விவரங்களை பதிவு பண்ணுங்க. வணக்கம் ராம்குமார். கொரோனா காலத்தில் தொழில்துறையின் பங்களிப்பு மற்றும் செயல்பாடுகளும், அதே போன்று வருங்காலத்தில் தொழில்துறை சார்பில் எடுக்கப்பட வேண்டிய நடவடிக்கைகள் குறித்து தமிழக முதலமைச்சர் மு க ஸ்டாலின் தலைமையில் சென்னை தலைமைச் செயலகத்தில் இருக்கக்கூடிய நாமக்கல் கவிஞர் மாளிகையில் இந்த ஆலோசனை கூட்டமானது நடத்தப்பட்டு வருகிறது. இந்த ஆலோசனை கூட்டத்தில் தொழில்துறையை சார்ந்த முக்கிய நிறுவனங்களின் பிரதிநிதிகள் அனைவருமே கலந்து கொண்டிருக்கிறார்கள். குறிப்பாக உண்டாய், அசோக் லெலாண்ட், செயின்ட் கோபின், ரெனால்ட், டிவிஎஸ், இந்தியா சிமெண்ட், சன்மார் குரூப், பனாரி அம்மன் உள்ளிட்ட நிறுவனங்களில் சார்ந்த முக்கிய பிரதிநிதிகள் அனைவருமே இந்த ஆலோசனை கூட்டத்தில் கலந்து கொண்டிருக்கிறார்கள். குறிப்பாக கொரோனா காலகட்டத்தில் தொழில்துறையின் பங்களிப்புகள் எவ்வாறு இருக்கிறது, இனி வரும் காலங்களில் தொழில்துறை எந்த மாதிரியான நடவடிக்கைகள் மேற்கொள்ள வேண்டும், அதே போன்று தொழில்துறையில் எந்த மாதிரியான செயல்பாடுகள் கூடுதலாக கொரோனா காலகட்டத்தில் மேற்கொள்ள வேண்டும் என்பது தொடர்பாக தான் தமிழக முதலமைச்சர் மு க ஸ்டாலின் தலைமையில் இந்த ஆலோசனை கூட்டமானது நடத்தப்பட்டு வருகிறது. தமிழகத்தை பொறுத்தவரையில் கொரோனா பாதிப்பு நாளுக்கு நாள் புதிய உச்சத்தை எட்டி வருகிறது. இதன் சார்பாக பல்வேறு துறை அதிகாரிகளுடன் அவ்வப்போது தமிழக முதலமைச்சர் ஆலோசனை மேற்கொள்வது வழக்கம். அந்த வகையில் தான் தொழில்துறை சார்ந்த முக்கிய பிரதிநிதிகளுடன் தற்போது தமிழக முதலமைச்சர் மு க ஸ்டாலின் தற்போது ஆலோசனை மேற்கொண்டு வருகிறார். இந்த ஆலோசனையில் ஆக்சிஜன் உற்பத்தியை பொறுத்தவரையில் தமிழகத்திலேயே ஆக்சிஜன் உற்பத்தி செய்ய நடவடிக்கைகள் மேற்கொள்ள வேண்டும் எனவும், அதற்கு விருப்பம் இருக்கிறவர்கள் வரக்கூடிய 31ஆம் தேதிக்குள் தங்களது விண்ணப்பங்களை பதிவு செய்யலாம் எனவும், அவர்கள் பதிவு செய்ததன் அடிப்படையில் தமிழக அரசு மேற்கூறிய நடவடிக்கைகள் மேற்கொள்ளப்படும் எனவும் தெரிவிக்கப்பட்டிருந்தது. எனவே ஆக்சிஜன் உற்பத்தி தொடர்பாகவும் கொரோனா காலகட்டத்தில் தொழில்துறை எந்த மாதிரியான நடவடிக்கைகளை மேற்கொள்ள வேண்டும், அதே போன்று அவர்களது தொழிற்சாலைகளில் எந்த மாதிரியான வழிகாட்டு நெறிமுறைகளை கடைபிடிக்க வேண்டும் உள்ளிட்டவை தொடர்பாகவும் ஆலோசனை மேற்கொள்வதற்காக சென்னை தலைமைச் செயலகத்தில் தமிழக முதலமைச்சர் மு க ஸ்டாலின் தலைமையில் இந்த ஆலோசனையானது நடத்தப்பட்டு வருகிறது. இந்த ஆலோசனை கூட்டத்தில் கிட்டத்தட்ட 20க்கும் மேற்பட்ட தொழில்துறையின் முக்கிய பிரதிநிதிகள் கலந்து கொண்டிருக்கின்றனர். இந்த ஆலோசனை கூட்டத்திற்கு பிறகாக தமிழக அரசு சார்பில் முக்கிய அறிவிப்புகள் தொழில்துறை சார்பாக வெளியாகும் எனவும் எதிர்பார்க்கப்படுகிறது. ராம்குமார், உங்களுடைய தகவல்களுக்கு மிக்க நன்றி. நந்தினி, கொரோனா என்கிற பெருந்தொற்றின் இரண்டாவது அலையானது நமது மக்களின் ஆரோக்கியத்தையும் வாழ்வாதாரத்தையும் நாட்டின் பொருளாதாரத்தையும் பெரும் பாதிப்புக்குள்ளாக்கி இருக்கிறது என்பதை நாம் எல்லாம் நன்றாக அறிவோம். இந்த அரசு பொறுப்பேற்றவுடன் பல்வேறு நடவடிக்கைகளை முன்னெடுத்து போர்க்கால அடிப்படையில் மக்களை காக்கும் பணியில் ஈடுபட்டு வருகிறது. அரசு அலுவலர்கள் மற்றும் முன்களப் பணியாளர்கள் அனைவரும் இரவு பகல் பாராது இப்பணியில் முழு முனைப்போடு பணியாற்றி வருகிறார்கள். நோய் பரவலை கட்டுப்படுத்துவதற்காக எடுத்து வரக்கூடிய நடவடிக்கைகளில் ஒன்றுதான் ஊரடங்கு, லாக்டவுன். எனினும் ஊரடங்கு என்பது ஒரு தீர்வல்ல. ஏனென்றால் அது பலரது வாழ்வையும் வாழ்வாதாரத்தையும் தொழிலையும் பாதித்துவிடும். எனவே தான் தொடர் உற்பத்தி நிறுவனங்கள், அத்தியாவசிய பொருட்களை உற்பத்தி செய்யக்கூடிய நிறுவனங்கள் மற்றும் அவற்றினுடைய விநியோகிப்பாளர்கள், ஏற்றுமதி செய்யும் தொழில் நிறுவனங்கள் ஆகியவற்றை இயங்குவதற்கு அனுமதித்திருக்கிறோம். இத்தகைய நிறுவனங்கள் எவ்வித சிரமமின்றி இயங்க ஏதுவாக அவற்றின் தொழிலாளர்கள் பணியாளர்கள் ஆகியோர் பணிக்கு சென்று வர இ-பதிவு முறையை நடைமுறைப்படுத்தி இருக்கிறோம். உங்களுக்கு ஏற்படக்கூடிய சிரமங்களை களைவதற்காக 24 மணி நேரமும் செயல்படக்கூடிய ஹெல்ப்லைன் சேவையும் தொழில் வழிகாட்டு மையத்தில் கைட்லைன்ஸ் பியூரோ ஏற்படுத்தப்பட்டுள்ளது. இது உங்களுக்கு மிகவும் பயனுள்ளதாக இருக்கும் என்பதை நான் அறிகிறேன். தொழிற்சாலைகளை இயக்கும் அதே நேரத்தில் உங்கள் நிறுவனங்களில் பணிபுரியக்கூடிய பணியாளர்களுடைய பாதுகாப்பினை உறுதி செய்யவும் அது உங்களுடைய மிக முக்கியமான கடமை என்பது உங்களுக்கு நன்றாக தெரியும். இந்த கொரோனா பெருந்தொற்றானது மாநிலத்தின் மருத்துவ கட்டமைப்பு மீது ஒரு பெரும் அழுத்தத்தை உண்டாக்கியுள்ளது. இருப்பினும் நம்முடைய மருத்துவர்களும் செவிலியர்களும் மற்றும் அனைத்து முன்களப் பணியாளர்களும் இதனை ஒரு சவாலாக எதிர்கொண்டு சிறப்பாக செயல்பட்டு வருகின்றனர். ஆக்சிஜன் செறிவூட்டுகள், வென்டிலேட்டர்கள்
மற்றும் உயிர்காக்கும் மருந்துகள் போன்றவற்றின் தேவை பல மடங்கு உயர்ந்திருக்கின்றன. அவற்றை பெற்று விநியோகம் செய்வதிலே இந்த அரசு தீவிர அக்கறையோடு செயல்பட்டு வருகிறது. தமிழ்நாட்டுக்கான ஆக்சிஜன் ஒதுக்கீடு தற்போது நாள் ஒன்றுக்கு 519 மெட்ரிக் டன்னாக உயர்த்தப்பட்டுள்ளது. தமிழ்நாட்டிலேயே ஆக்சிஜன் தயாரிப்பு அளவை உயர்த்துவதற்காக பல்வேறு நடவடிக்கைகள் எடுக்கப்பட்டு வருகிறது. 3 ஆக்சிஜன் நிலையங்கள் மூலம் 15 மெட்ரிக் டன் மருத்துவ ஆக்சிஜன் தயாரிக்க அனுமதி வழங்கப்பட்டுள்ளது. இது தவிர பல்வேறு தொழில் நிறுவனங்கள் மற்றும் சிப்காட் மூலம் சுமார் 7500 ஆக்சிஜன் செறிவூட்டுகள் பெறப்பட்டு வருகின்றன. சிப்காட் நிறுவனம் இதுவரை 500 சிலிண்டர்களை சிங்கப்பூரிலிருந்து விமானம் மூலமாக கொண்டு வந்திருக்கின்றது. மேலும் 1650 சிலிண்டர்கள் சிங்கப்பூரிலிருந்து கப்பல் வழியாக கொண்டு வரப்படுகின்றன. மேலும் சிஏஐ மற்றும் சாம்சங் போன்ற நிறுவனங்கள் மூலமாக சுமார் 500 சிலிண்டர்கள் நம் மாநிலத்திற்கு கிடைக்க ஏற்பாடுகள் செய்யப்பட்டு வருகின்றன. இம்மாநிலத்தின் தொழில் நிறுவனங்களின் மூலம் 13 மினி ஆக்சிஜன் நிலையங்கள் அமைக்கப்பட்டு வருகின்றன. மேலும் தேசிய நெடுஞ்சாலைத்துறை ஆணையத்துடன் இணைந்து டிஆர்டிஓ அமைப்பு 142 மினி ஆக்சிஜன் உற்பத்தி நிலையங்களை அமைத்து வருகிறது. தமிழ்நாடு அரசு தற்போதைய பணிக்கு முன்னுரிமை அளித்து வருகிறது. இது தவிர 3.5 கோடி தடுப்பூசிகளை வாங்க உலகளாவிய குளோபல் டெண்டர் ஒப்பந்த புள்ளி கோரப்பட்டுள்ளது. சிக்கலான இக்காலகட்டத்தில் அரசோடு தோள் கொடுத்து நிற்கும் தொழில் நிறுவனங்கள் அனைத்திற்கும் என்னுடைய மனமார்ந்த நன்றியை நான் தெரிவித்துக் கொள்ள விரும்புகிறேன். இந்நோய் தொற்றிலிருந்து மக்கள் மீண்டெழ நீங்கள் அனைவரும் உங்களது பங்களிப்பை வழங்க வேண்டும் என்று நான் கேட்டுக்கொள்கிறேன். அரசின் முயற்சிகள் அதில் உங்களுக்கு ஏதேனும் நீங்களும் உங்களை ஏதாவது ஒன்றை தேர்ந்தெடுத்து அதில் உங்கள் பங்களிப்பை வழங்கிட வேண்டும் என்று நான் கேட்டுக்கொள்கிறேன். உங்களது சிஎஸ்ஆர் முன்னெடுப்புகளில் இதற்கு முன்னுரிமை அளித்து மேற்கொள்வது சிறப்பாக இருக்கும் என்று நான் கருதுகிறேன். குறிப்பாக ஆக்சிஜன் செறிவூட்டுகள், ஆக்சிஜன் ஜெனரேட்டர்கள், ஆக்சிஜன் ஃப்ளோ மீட்டர்கள், கிரியோஜெனிக் டென்சல்ஸ் ஆக்சிஜன் சிலிண்டர்கள், இதை தவிர முதலமைச்சருடைய பொது நிவாரண நிதிக்கும் தொழில் நிறுவனங்கள் தாராளமாக நிதி வழங்க கேட்டுக்கொள்கிறேன். தற்போது இந்த நிதிக்கு வழங்கப்படக்கூடிய அனைத்து நன்கொடைகளும் கொரோனா நோய் தொற்று சிகிச்சை மற்றும் நிவாரணப் பணிகளுக்கு மட்டுமே பயன்படுத்தப்பட வேண்டும் என்ற கொள்கை முடிவை அரசு எடுத்துள்ளது என்பதை நான் தெரிவித்துக் கொள்கிறேன். தமிழ்நாடு மருத்துவ சேவைக் கழகம், டிஎன்எம்எஸ்சி, சிப்காட் மற்றும் பெருநகர மாநகராட்சி ஆகியவை மேற்கொள்ளக்கூடிய கொள்முதல்களின் செலவினங்களை நேரடியாக அந்தந்த விற்பனையாளர்களுக்கு நீங்கள் செலுத்தலாம் என்பதையும் தெரிவித்துக் கொள்கிறேன். நம் ஒவ்வொருவரின் பங்களிப்பும் பல உயிர்களை காக்கவும் இந்த நோயிலிருந்து நமது மக்களை மீட்கவும் பேருதவியாக இருக்கும் என்பதை சுட்டிக்காட்டி உங்களுடைய பங்களிப்புக்கு முன்னதாகவே நான் நன்றி கூறி என்னுடைய உரையை இந்தளவோடு நிறைவு செய்கிறேன். நன்றி, வணக்கம்.